இனியவர்களே, இந்த உலகத்தில் யார் மிகப்பெரிய முட்டாள்? ஒரு சிறுவன் ஒரு முடித்திருத்தும் கடைக்குள் நுழைந்தான். அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த சக வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார், இந்த உலகிலேயே இவன்தான் மிக முட்டாள் குழந்தை என்றும் அதை இப்போது நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று கூறி அந்த கடைக்காரர் ஒரு கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் மறுகையில் 2 ரூபாய் நாணயத்தையும் வைத்து கொண்டு அந்த பையனை அழைத்து உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். அந்த பையன் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டு சென்றான். அந்த கடைக்காரர் சொன்னார், பார்த்தீங்களா, இவன் முன்னேற போவதே இல்லை என்று. கடைக்காரர் கடைக்கும் வரும் வாடிக்கையாளர்களிடம், தினமும் அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து வந்தார். கடையிலிருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதை கண்டார். அவர் அவரிடம் சென்று, உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். நீ ஏன் 5 ரூபாய்க்கு பதில் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். ஐஸ்கிரீமை நக்கிக் கொண்டே அந்த பையன் சொன்னான், என்றைக்கு நான் அவரிடம் 5 ரூபாயை எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பது நின்றுவிடும் என்றான். ஆம் இனியவர்களே, நாம் எப்பொழுது மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறோமோ அப்பொழுது நாம் நம்மையே முட்டாளாக்கிக் கொள்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாய் இந்த மண்ணகத்தில் வாழ்கிறீர்கள்? மற்றவர்களை முட்டாள் என்று நினைத்து வாழ்கிறீர்களா? இல்லை, என்னைப் போல அவர்களும் அறிவாளிகள் என்று நினைத்து சக மனிதர்களை மதித்து வாழ்கிறீர்களா? சிந்திப்போம், செயல்படுவோம்.